இல்லை, இது சபாநாயகராக இருந்தாலும் எனக்கும் தொகுதியில் ஒரு கேள்வி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் நாங்குநேரி திசைநிலை தாலுகாக்குரிய கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடக்கு. மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் வள்ளியூரில் சார்பு நீதிமன்றம் வந்து கட்டடங்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு இட வசதியும் இருக்கு. இந்த மூன்று தாலுகாக்குரிய கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருப்பதை வள்ளியூர் சார்பு நீதிமன்றத்தில் இந்த ஆண்டு மாற்றித்தர முன் வருவீர்களா என்று கேட்க விரும்புகிறேன். வள்ளியூரில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வள்ளியூரிலே இப்பொழுது சார்பு நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே நான்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. ஒன்று சார்பு நீதிமன்றம், இன்னொன்று முதன்மை மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம், இன்னொன்று கூடுதல் மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் நீதிமன்றம். தற்பொழுது நீங்கள் கூடுதலாக செஷன்ஸ் அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட் கேட்கின்றீர்கள். அது சப்கோர்ட்டை தரமுயர்த்தி தர வேண்டும், அல்லது பாளையங்கோட்டையில் இருந்து செயல்படுவதை எங்களுக்கு வள்ளியூருக்கு மாற்றி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். தங்களுடைய கோரிக்கையை ஏற்கனவே நீங்கள் மனுவாக தந்து அது உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மனுவின் மீது விரைந்து மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு நிச்சயமாக விரைந்து நடவடிக்கை எடுக்கும். நன்றி, நன்றி. விநாயகன் 46 மாண்புமிகு உறுப்பினர் செய்ய முருகேசன், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசின் இலக்கணப்படி 30,000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் 2 சுகாதார மையங்களுக்கு இடையில் குறைந்தபட்ச இடைவெளி 8 கிலோமீட்டருக்கு மேல் இருத்தல் வேண்டும் என்ற நியதியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. தெளிச்சத்து நல்லூர் கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பரமக்குடி அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருவதால் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுகாதார மாவட்டம் பரமக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் தெளிச்சாத்த நல்லூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க சாத்திய கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முருகேசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். எனது பரம்பக்குடி தொகுதி பரம்பக்குடி ஒன்றியம் தெளிச்சாத்தநல்லூர் கிராமத்தில் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களின் நலன் கருதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க அரசு முன் வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று 2,286 இருக்கிறது. கடந்த ஆண்டுதான் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய அரசு 25 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் 25 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் முதன்முறையாக 50 ஒரே ஆண்டில் தந்தார்கள். அவற்றையெல்லாம் இப்பொழுது எங்கெங்கே அமைப்பது என்று அரசாணைகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன விதிமுறைகளின்படி ஒரு மருத்துவமனைக்கு இன்னொரு மருத்துவமனை 8 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் 30,000 மேற்பட்ட மக்கள் தொகை இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலுமான அந்த நியதியின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் போதுமான அளவுக்கு மருத்துவமனைகள் அமைந்திருப்பதாக ஒன்றிய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய இன்றைக்கு இந்த மிக சிறந்த வகையில் அவர் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இட்டிருக்கிற கட்டளையின் காரணமாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பார்த்திபனூர் பல்நோக்கு சுகாதார செவிலியர் மையம் 1 கோடியில் கட்டி அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. இடையாத்தூரில் 25 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம், தடுத்தாலாங்கோட்டை பகுதியில் 20 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம், மேல் பெருங்கரையில் 20 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு துணை சுகாதார நிலையம், எம் நெடுங்குளம் பகுதியில் 20 லட்சம் செலவில் ஒரு துணை சுகாதார நிலையம், பாம்பூர் அரசு சுகாதார நிலையம் 25 லட்சம் மதிப்பீட்டில், அதேபோல் லட்சுமிபுரத்தில் 20 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு சுகாதார நிலையம் என்று கடந்த ஓராண்டில் மட்டும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இப்பொழுதும் கூட பாரதியார் பார்க் பகுதியில் 75 லட்சம் மதிப்பீட்டிலும், பாத்திபநன்னூர் பகுதியில் வட்டார பொது சுகாதார நிலையம் ஒரு 50 லட்சம் மதிப்பீட்டிலும், நயினார் கோவில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புறநோயாளிகள் பிரிவுக்கு 60 லட்சம் மதிப்பீட்டிலும், போகலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 60 லட்சம் மதிப்பீட்டிலும், அதேபோல் நென்மேனி பகுதியில் ஒரு 25 லட்சம் மதிப்பீட்டிலும், 2,70,00,000 மதிப்பீட்டில் 5 புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவைகளையும் தாண்டி
நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று இரண்டு இடங்களில் சந்தைக்கடையில் ஒன்றும் தர்மராஜபுரத்தில் ஒன்றும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு பணிகள் நிறைவு பெற்று திறந்து வைக்கவும் பட்டிருக்கிறது, இவ்வளவு பணிகள் நடைபெற்றும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த காலகட்டம் என்பது மருத்துவத்துறைக்கு குறிப்பாக பரமக்குடிக்கு ஒரு பொற்காலம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மனதில் நிறுத்திட வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் முருகேசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு பல்வேறு திட்டத்தை தளபதி அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கார்கள். அதுபோல் பரம்பக்குடியில் தலைமை மருத்துவமனையாகவும் அறிவித்திருக்கார்கள். அதுக்கு பரம்பக்குடி மக்கள் சார்பில் நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டே அந்த தனியை பொருளிலே ஒரு ஆரம்ப சுதாரணத்தை அமைப்பதற்கு முன் வருவார் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கிராமப்புறங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவ கட்டமைப்புகள் அமைந்திருக்கிறது என்கின்ற வகையில் புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் ஒன்றிய அமைச்சரை எங்களை சந்திக்க சொல்லுகிற போது இன்னும் ஒரு 25 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அனுமதி கோருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். கேட்டிருக்கிறோம். வந்தால் நிச்சயம் விதிமுறைகளின்படி இடம் தந்தால் அது அங்கே அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ராதாபுரமும் ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பி ஜி ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வருக்கு எங்களுடைய வணக்கத்தை சொல்லி, திருவள்ளூர் தொகுதி வளர்ந்து வரக்கூடிய தொகுதி, அதில் 500 படுக்கை கொண்ட மருத்துவமனை இது புதிய கட்டிடமாக அங்கே கட்டி திறக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்களால். அந்த கட்டிடத்தில் அந்த அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் கிட்டத்தட்ட 2000-2500 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கேள்வி ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்ததுன்னா இதய சிகிச்சைக்கு அங்கே வசதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை, அதுக்கு ஒரு கேத் லேப் அமைத்து அந்த மருத்துவமனையிலே, ஏன்னா ரெஃபர் டு ஜிஹெச் சென்னை வந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, அதனால அந்த பகுதியிலே ஒரு கேத்தலாவை அமைச்சு அதே மருத்துவமனையில் அந்த இதய நோய் சிகிச்சை பிரிவை தனியாக திறந்துட வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக தெரிகிறது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஒரு 500 படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனையை அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 26 சிறப்பு பிரிவுகளுடன் கூடிய மருத்துவ சேவைகள் அங்கே ஆட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பதைப் போல இருதய நோய் சிகிச்சைக்கான ஒரு சிறப்பு பிரிவை வரும் நிதியாண்டில் அங்கே அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் மனோஜ் பாண்டியர். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையமொன்றியத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 50 கிராமங்களிலிருந்து அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் மக்கள் வந்து செல்கின்றனர். ஆனால் போதிய மருத்துவ வசதிகள் அங்கே இல்லை. மாண்பு முதலமைச்சருடைய ஒரு தொகுதிக்கு 10 கோரிக்கை கேட்டிருக்கின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் நான் தலையாய கோரிக்கையாக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுக்கை கொண்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றேன். ஆகவே நான் கேட்க விரும்புவது, இந்த ஆண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த கடையம் ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுக்கை கொண்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா, அதை பரிசீலிப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தும் போது 30 படுக்கைகள் என்கின்ற வகையில் உயரும். ஆனாலும் அதற்கான நிதி ஆதாரத்தை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலும் அங்கிருந்து ஒரு பங்களிப்பும் வர வேண்டும் என்பது மன்ற உறுப்பினருக்கு தெரியும். என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களை 100க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் நிச்சயம் மன்ற உறுப்பினருடைய அவருடைய கோரிக்கையும் பரிசீலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது சட்டமன்ற சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டி தாலுகா கச்சகட்டி கிராமத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையம், அதன் அருகே இருக்கக்கூடிய
பூச்சம்பட்டி மற்றும் செம்மணிப்பட்டி கிராம மக்கள் அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் அவர்கள் அங்கிருந்து வெகு தூரம் உள்ள சித்தாலங்குடி மருத்துவமனைக்கு தான் சென்று வர வேண்டும். இதை மாவட்ட அதிகாரி வரை அந்த கிராம மக்கள் மூலமாகவும் என் மாவட்ட அமைச்சர் மூலமாகவும் தெரியப்படுத்தியிருக்கும். இன்று வரை அந்த நடவடிக்கை டிடிகள் என்ன வேணும்னு கேளுங்க. இல்ல, அந்த பகுதியில் மருத்துவமனைக்கு பக்கத்துல இருக்க கிராமம் வேற ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கு. அந்த மருத்துவமனைக்கு போனா உங்களுக்கு வந்து அந்த கிராமத்துல இருக்க பிஹெச்சி தான் அப்ளிகபிள்னு சொல்றாங்க. இந்த பக்கத்திலே இருக்கிற என்ன போக்குவரத்தும் அங்க கிடையாது. பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு அந்த மக்கள் போற அனுமதி வழங்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்பிற்கு இனிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பதைப் போல அவர் ஏற்கனவே சொன்ன ஆரம்ப சுகாதார நிலையத்தோடு தற்போது வேறொரு சுகாதார நிலையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற இரு கிராமங்கள் நாளை காலை அவர் இங்கே வருகிற போது அவர் குறிப்பிட்ட ஆரம்ப சுகாதாரத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஆணையை அவரிடத்திலே நேரடியாக தருவோம் என்பதை தெரிவித்து. மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்பியூர் தலைநகரமாக கொண்டு வட்டாட்சியர் அலுவலகம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆரம்ப சுகாதாரம் பல ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப அரசு மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அரசிற்கும் அது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் இந்த ஆண்டு அரசு மருத்துவமனையாக நம்பியூரை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வாரா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல இந்த மேம்படுத்தப்படுவது என்பது நிதி ஆதாரத்தை பொறுத்தும் பணியிடங்கள் கூடுதலாக்குவதும் என்கின்ற இரு விஷயங்கள் இருக்கிறது. எனவே அதை கருத்தில் கொண்டுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு 100 ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துவதற்கு ஏற்கனவே ஒன்றிய அரசில் அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். அந்த அனுமதி வருகிற போது மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினருடைய கோரிக்கையும் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளார். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.